இளைய தளபதி விஜய். விஜய் சார் என் ஸ்டூடெண்ட் தான், அவர் உள்ள பையன்லேருந்து என் ஸ்டூடெண்ட். அவர் பகவதி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து பைக்கில் ரொம்ப சாகசம் பண்ணியிருப்பார். ரொம்ப பிடிச்சி போய் தான் தேவர் மகன் படம் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் டைமில் தான் நான் ரஷ்யாவுக்கு ஒரு படம் போயிட்டேன், ரஷ்யா மொழியில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அது பண்ண முடியல. இப்போ நான் கம்போஸ் சொன்னால் என்னை என் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்களே. இப்போ நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் போய் மகளிர் விழாவில் போய் கலந்துக்கிட்டேன், எல்லாம் திருச்சி ஓட்டிட்டாங்களே. 5 வயசில் அம்மா அப்பா வளர்ந்த ஒரு பையன் எப்படி ஒழுக்கமாக வரணும், எப்படி இந்த திரையுலகத்துக்கு வந்து இவ்வளோ சாதிச்சோங்கிறது தான் அந்த படத்தோட கதை. வெல்கம் பேக் டு தி ஷோ. வாங்க ஜாகுவார் தங்கம் சார் கூட தொடர்ந்து பேசலாம். நீங்க அட்ட டைம்ல எத்தனை பேர் அடிப்பீங்க? நான் ஒரு 10 பேர் அடிச்சிருவேன். 10 பேர் அடிச்சிருவீங்க? இப்பவும் இப்போ எனக்கு 71 வயசு தான், இப்பவும் அடிப்பேன். அப்போ நிறைய பேர் அடிப்பேன். அப்போலாம் கம்பு சுத்தனேன்னா, இப்போ நான் கம்பு சுத்தினா என்ன என் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்களே. இப்போ நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் போய் மகளிர் விழாவில் போய் கலந்துக்கிட்டேன், எல்லாம் திருச்சி ஓட்டிட்டாங்களே. அதனால் அடித்து அதெல்லாம் அடிக்கலாம், கண்டிப்பாக அடிக்கலாம். சண்டை தெரிஞ்சால் எது வேணாலும் செய்யலாம். ஓகே, அதான் சொல்கிறேன், ஒழுக்கமாக இருக்கணும் முதல்ல. நம்ம வந்து தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு போனால் அந்த ஃபூன்னு ஊதுனா கூட கீழே வந்துடுவோம், கீழே வந்துடுவோம். ஆமாம், அதுக்கு நல்லா திறமையாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன வாழ்றதே தான் கஞ்சா குடிக்கிறதுக்கும் சாரம் குடிக்கிறதான் நினைக்கிறாங்க, அப்படியே நினைக்கிறாங்க நிறைய பேர். என்னங்க இருக்குது, போங்க. ஏய், என்னடா உனக்கு வேணும், ரெண்டு கால் இல்லாதவங்க உழைச்சி சாப்பிட்றாங்க, ரெண்டு கை இல்லாதவங்க உழைச்சி சாப்பிட்றாங்க, ரெண்டு கண்ணு இல்லாதவங்க உழைச்சி சாப்பிட்றாங்க, ரெண்டு காது கேட்காதவங்க உழைச்சி சாப்பிட்றாங்க. இவங்களே சாப்பிடும்போது ரெண்டு கை கால் கண்ணு வாய் வா எல்லாம் நல்லா இருக்க, ஏன் உழைச்சி சாப்பிடக்கூடாது? கண்டிப்பாக சரக்கு அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, பொம்பளைங்க உழைச்சி சாப்பாடு கொடுக்குறாங்க. மக பெண்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் சாப்பாடு கஷ்டப்படுவாங்க. சூப்பர், நிறையா கருத்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட சினிமாவில் நீங்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்டுனா யார் அது? உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது ராகவா லாரன்ஸும் நீங்களும் க்ளோஸுன்னு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். விஜய் சார் க்ளோஸு, சத்யராஜ் சார் க்ளோஸு, பிரசாந்த் என் ஸ்டூடெண்ட்டு, அருண்குமார் என் ஸ்டூடெண்ட்டு, முரளி சார் என்னோட ஸ்டூடெண்ட், அர்ஜுன் என் ஸ்டூடெண்ட்டு, சிலம்பரசன் என் ஸ்டூடெண்ட்டு, எல்லாருமே நமக்கு ரொம்ப க்ளோஸ் தான், ரொம்ப க்ளோஸ் தான். அது உதாரணம் ஒன்று சொல்கிறேன், சிலம்பரசன் படம் ஒன்று பெங்களூர் போயிருந்தேன், தம்முங்கிற படம் பேர். அதில் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் பயங்கர பேசி ஹிந்தி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைட் பண்ணிவிட்டு நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெங்கடேஷ்ட்டை. ஓகே அண்ணியாச்சு. அப்போ வெங்கடேஷ் சார் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு ஃபைட் முடிச்சுட்டு போங்கங்கிறாரு. சரி ஓகே அண்ணே. அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த மொழிவாரி அங்கே கொஞ்சம் நிறையா பார்ப்பாங்கல்ல, உடனே இல்லை இல்லை நாங்கள் இங்கே உள்ள மாஸ்டர் போட்டுக்கிறோம் கன்னடத்துக்கு இன்னொரு ஃபைட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ சிலம்பரசன் சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ சொன்ன மாதிரி இருக்குது, ஜாகுவார் தங்கம் ஃபைட் மாஸ்டர் வந்து படம் பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். அவர் 2வது படமும் 3வது படமும். ஸோ அந்த மாதிரி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு தில்லாக நின்னார் அவர். எல்லாம் பண்ணவே மாட்டேன்ட்டார், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், இல்லை சார் எனக்கு வேறு படம் ஷூட்டிங் போகிறேன். இல்லை இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணி தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தில்லா நாள் சிலம்பரசன் பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிறந்த நடிகர். அவர் மிகப்பெரிய நடிகராக வரணும், வருவார் வருவார். ஓகே, ராகவா லாரன்ஸ் சார் பற்றி சொல்லுங்கள், நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ். ஆமாம், அவரும் நானும் ஒரு டான்ஸராக இருக்கும்போது எனக்கு தெரியும். நீங்கள் டான்ஸும் பண்ணுவீங்களா? ஓகே, பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவீங்க. ஓகே, அவர் டான்ஸராக இருக்கும்போது நாங்கள் நல்லா ஃப்ரெண்டாக இருந்தார். அப்புறம் வந்து நான் மாஸ்டராக இருக்கும்போது அவர் டான்ஸராக இருந்தார். அப்புறம் அப்படியே அவர் வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்தார். நாங்கள் நிறையா படங்கள் பக்கத்தில், நான் ஃபைட்டு எடுத்தோன்னே சாங்கு, இல்லை சாங்கு எடுத்தோன்னே ஃபைட் எடுப்போம். அது மாதிரி அவர் நானாக இருந்தோம். ஒரு கட்டத்தில் அவர் ஹீரோ நடிக்கிறேன்னு சொன்னார், ஓகே சார் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார், ஆனால் அந்த படம் வெறியிட்டு எனக்கு டாஃப் ஹீரோ ஆகிட்டாரு. நல்ல மனசாக இருக்கார், அதாவது அள்ளி கொடுக்கணுங்கிற மனசு இருக்கார். நல்லா வரணும், அவர் நல்லா என் நண்பர், ரொம்ப நல்லா இருக்கார். எங்கே பார்த்தாலும் நின்று பேசிட்டு போகிற ஒரு நல்ல மனிதம் பண்ணுறவர், அம்மா மேலே பாசம் உள்ளவர். அம்மா மேலே பாசம் உள்ளவங்க எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க, அதுக்கு உதாரணம் அவர். சூப்பருங்க, சூப்பர். ஓகே, அதே மாதிரி பாலிவுட்ல எல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, மிதுன் சக்கரவர்த்தி கூட. ஆமா, அவர் கூட நிறைய படம் பண்ணிருக்காமா, நிறைய படம் மிதுன் சார். ஆமா, அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், ஏன்னா நாங்க அவரை ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கோம், நீங்க அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, பேசியிருப்பீங்க, அவர் எப்படி? ஆமா, இல்லை நான் வந்து இந்திய ஒரு 90 படம் மேலே பண்ணிருக்கேன், அமிதாப் கூட, தர்மேந்திரா கூட, விஜேந்திரா, இது மாதிரி நிறைய பேர்ட்ட பண்ணியிருக்கேன், ஹேமமாலினி அவங்க கூடலாம் பண்ணியிருக்கேன். மிதுன் சார் அப்படின்னா ஊட்டியில் அவருக்கு இடம் இருக்குது, அங்கே தான் வருவார் ஷூட்டிங், ஃபைட்லாம் அங்கே தான் வருவார். ஆனால் பாம்பே ஸ்டைல் என்னென்னா 12 மணிக்கு தான் வருவாங்க. ஓகே, நாங்கள் ஒரு நாள் ஃபைட்டை முடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் இவர் மாதிரி ஒரு டூப் கொண்டு போய் நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிருப்பேன். அவர் வரும்போது க்ளோஸ்அப் கொஞ்சம் எடுத்துகிட்டு சாயங்காலம் பேக்கப் பண்ணியிருப்போம். அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னமோ நினச்சிட்டு எடிட் பண்ணி காமிச்சோன்னே அவர் வந்து என்னை கண்டினியூவாக அவர் தான் வரணும், அவர் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் மேலே அவ்வளோ அனுபவம் செலுத்தி நிறைய படம், அவர் படமே 19 படம் கிட்ட பண்ணியிருக்கேன் நான், மிகவும் சார் படம். ஓகே, நல்ல நண்பர்.
நல்ல நண்பர். அதே மாதிரி பாலிவுட் ஆக்ட்ரஸ் யாராவது உங்களுக்கு? அமிதாப் சார் நல்லா எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஹீரோயின்? ஹீரோயின் அமிதாப் பச்சன் சொல்கிறீங்களா நீங்கள்? ஓகே. ஆமாம், அவர் நல்லா தான். லேடிஸில் நான் வந்து பிரியங்கா சோப்ரா மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியும். பிரியங்கா சோப்ரா? அவங்க கூட எந்த படத்தில் ஒர்க் பண்ணீங்க? இங்கே தமிழில் ஒரு படம் பண்ணாங்களே, என்ன படம் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு படம் விஜய் விஜய் சார் படம். நான் தான் பண்ணேன் அந்த படமும். ஓகே, அப்போவுமே தெரியும். அப்புறம் ஒரு படம் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணோம், அதில் அவங்களுக்கு ஃபைட் அந்த ஃபைட் சீனில் வரல, தெரியும். ஓகே, அவ்வளோதான். சூப்பர். ஸோ நிறையா வந்து சினிமாலேயே இருந்துட்டீங்க சார், அடுத்து வந்து அரசியலில் வரணும் அப்படின்னு எதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஹீரோ நடிக்கிறேன் அடுத்து. ஆப்ஷன்லே இல்லாத பதில். ஹீரோவாக நடிக்கணும் உங்களுக்கு? எந்த மாதிரி படத்தில் ஹீரோவாக நடிக்கும்? ஜாகுவார் படம் பேர். படம் பேர் ஜாகுவார். கதைலாம் எழுதி முடிச்சிட்டேன். என்னோடய கதை நகி முடிச்சிட்டிங்களா? கதை எழுதி முடிச்சிட்டேன். கதை எழுதி முடிச்சிட்டிங்க? ஆமாம், எழுதி முடிச்சிட்டேன். அது வந்து என்னோடய வாழ்க்கை வரலாறு சார்ந்தது. ஒரு 5 வயசில் அம்மா அப்பா இழந்த ஒரு பையன் எப்படி ஒழுக்கமாக வரணும், எப்படி இந்த திரையுலகத்துக்கு வந்து இவ்வளோ சாதிச்சோங்கிறது தான் அந்த படத்தோட கதை. நான் ஃபுல் ஆக்ஷன் பிள்ளை. ஃபுல் ஆக்ஷன் ஆக்ஷன் தான். நான் சண்டை கற்றுக்கிறத அந்த கலையை எல்லாம் காமிச்சு எவ்வளோ போய்ட்டு சண்டை போட்டிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து பண்ணி ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக வந்துருக்குது. அதுக்கு பேர் ஜாகுவார் டைட்டில் பேர். ஜாகுவார் டைட்டில் பேர் வச்சுட்டீங்க, எப்போ வரப்போகுது? இந்தியா படம் ஆடியோ ஃபங்க்ஷன் அன்றைக்கி அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். சூப்பர். இன்னொரு 2-3 மந்த்தில் அது பண்ணுவேன். 30 நாள் ஒரே செட்டு தான் ஷூட்டிங். ஒரே ஷெட்யூலில் ஷூட்டிங்? ஒரே ஷெட்யூலில் ஜாகுவார். ஓகே. அதில் யார் யார் இருப்பாங்க, நாங்கள் யார் யார் எதிர்பார்க்கலாம் அந்த படத்தில்? அது வந்து சமுத்திரகனி சார் நடிக்கிறாங்க. சமுத்திரகனி சார்? ஆமாம், அவர்கிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் வந்து விஜயகுமார் சார். விஜயகுமார்? ஆமாம். அப்புறம் ஹீரோயின்லாம் கிடையாது படத்தில். படத்தில் ஹீரோயின் இருக்காங்க, ஆனால் ஜோடிலாம் கிடையாது. ஜோடி கிடையாது? ஆமாம், ஜோடி இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு ஜோடி கிடையாதுல்ல, மோட்டுத்தனமாக இருந்தேன்ல, மோட்டுத்தனமான ஒரு படம். லவ் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாம் ஆஞ்சநேய டாலை பிடிச்சி ஆஞ்சநேயன்னு போயிட்டுருப்போம், அந்த மாதிரி ஒரு கதை. அதனால் அது ஜோடி இல்லை. ஹீரோயின்லாம் இருக்காங்க. நான் ஹீரோயின்லாம் இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள், அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. நன்றி. கூடிய சீக்கிரம், கூடிய சீக்கிரம் நானும் பார்ப்பேன். ஒருவேளை அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து ஹீரோ ஆயிடுவேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் சார், கண்டிப்பாக நீங்கள் ஆகணும். அதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ ஒரு ஃபைட் இல்லாமல் ஒரு படம் ஓடுமா? இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்குது. இல்லைங்க, நான் கூட ஃபைட் இல்லாத படமே பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்க? காசு கொடுத்து பார்த்தா படம் தான். காசு கொடுத்து வரலாம், காசு கொடுக்கலாம், ஃபைட்டு தான் போவேன். நாங்கள் திருச்சியில் தான் இருந்தேன். திருச்சியில் இருக்கும்போது ஃபைட் இல்லாத படம் புதுசாக வந்தால் கூட அந்த படத்தில் 4 ஃபைட் இருக்குது, அதே போக வேண்டியது. திருப்பி அந்த படத்தை பார்ப்போம், இது பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா இல்லை என்னன்னு தெரில, ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது மௌனகீதங்கள்னு பாக்கியராஜ் சார் படம் போட்டாங்க. போட்டாங்க, யோ ஃபைட்டு படம் போடியா அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்டேன். இல்லை நான் இதான் இருக்குது, நான் இங்கே பாருங்கண்ணே அப்படின்னா, சரி போய் அப்படியே பார்த்தேன். பார்க்கும்போது தான் ஒரு குடும்ப பாங்கான ஒரு மிக அற்புதமான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீன் பை சீனும் வந்து அது ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அந்த படத்தை விரும்பி பார்ப்பேன். அப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார் படம் எதுவுமே நான் மிஸ் பண்ணுறதில்ல. அவர் ஒரு சீன் வச்சாலும் அது லட்டு மாதிரி அப்படியே நமக்கு அப்படி ஒரு சீனாக வச்சுருப்பார். அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி வச்சு பண்ணியிருப்பார். அப்போ தான் நினச்சேன், ஆக சண்டை இல்லாத படம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, எல்லா பழைய படம் சிவாஜி சார் நடித்ததுலேருந்து எல்லா படத்தையும் தூக்கி பார்த்தேன். அப்போ நினச்சேன், அதில் ஒரு கதை இருக்குது, இதில் ஒரு கதை இருக்குது, பட் இதுவும் நமக்கு தேவையானது இருக்குது, அதுவும் நமக்கு தேவையானது இருக்குது. அதனால் எதுவும் ஃபைட் இல்லாமல் பார்க்கக்கூடாதுங்கிறது முன்னாடி நான் தப்பாக நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் படம் எல்லா எல்லாமே பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்கள்லேயே நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்ச படம் என்ன? பகாசுரன். இப்போ பகாசுரன்? ஆ, சூப்பர், ரொம்ப நல்ல படம். நாட்டுக்கும் மக்களுக்கும் மிக மிக அத்தியாவசியமான அவசியமான படம். அந்த டைரக்டருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி இருக்க பெண்களும் சரி ஆண்களும் சரி எப்படி கெட்டு போகிறாங்க, கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு உதாரணமான ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேட்டஸ்ட்டாக நேற்று பார்த்த படம். நேற்றுக்கு தான் பார்த்தீங்க? லேட்டஸ்ட்டாக? சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உங்களோட ஸ்டண்ட் யூனியன்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு இருக்குது, இல்லை வந்து உங்களோட கருத்து வேறுபாடு இருக்குமா? எப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்? நாங்கள்லாம் அண்ணன் தம்பி தானே. அண்ணன் தம்பி தான். ஃபேமிலி? ஆமாம், ஃபேமிலியில் சில கருத்து வேறுபாடு இருக்கும், அப்புறம் ஒன்றாய்க்கும், அவ்வளோதான். அதான் ஒன்றும் பிரச்சனை. கருத்து வேறுபாடுலாம் அண்ணன் தம்பி அப்பா அண்ணன் நாங்கள் வந்து அப்படி உரிமையாக தான் கூப்பிட்டுக்கோம். அப்பா என்னப்பா எப்படி பாருங்க, எங்களோட வயசானவங்க அண்ணன் சொல்லுங்கண்ணே, தம்பி சொல்லுங்கள், இப்படி தான் இருப்போம். வழியாக நாங்கள் வந்து பேர் சொல்லி கூட பேச மாட்டோம். இப்போ இல்லை, 50 வருஷமாக அப்படி தான் இருக்கும். 50 வருஷமாக அப்படி தான் இருக்கு. யாருமே அந்த என்ன சொல்கிறது, வேறு வயிற்றில் பிறந்த பிள்ளைங்கன்னே நாங்கள் நினைக்கிறதே இல்லை. ஒரே அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் நாங்கள் நினைக்கிறோம்.
இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட பொண்ணு அவ்வளோ பாசமாக என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னென்ன அப்படியே இருக்கிறீங்க, நான் 40 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கிறீங்களா இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு சந்தோஷம் தானே. இடையில ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், பழைய மாணவர்கள் டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நான் அடிங்க அடிங்க, ஆமாம் அந்த காலத்தில் அடிச்சிருப்பாங்களா, அடிங்க டீச்சர்னு கையை கட்டுறாங்க, அவங்க பெரம்பத்து அடிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷம். சரி அதெல்லாம் பார்க்கும்போது வாழ்ந்தால் இப்படி வாழணும் அப்படி தானே தோணுது. நீங்கள் வந்து இன்னைக்கு டீச்சர் அடிக்கிறாங்கன்னு உடனே அப்பா போய் டீச்சர் அடிக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். இன்றைக்கி வந்து அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களை வளர்க்குறது இல்லை, அவங்க சாப்பாடு வேணால் போடுவாங்க, வளர்க்குறதுலாம் ஆசிரியர் தான், ஆசிரியர் தான், மாதா பிதா குரு, அந்த குரு இல்லைன்னா யாரையும் பார்க்க முடியாது. அந்த குருவை போய் உள்ளே அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, தப்பு தான். அதனால் எனக்கு நேற்று தான் பார்த்தேன், எனக்கு கண்ணு கலங்கிட்டேன். ஏன்னா பழைய எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, டீச்சர் வந்து வயசாகி உட்காந்துருக்காங்க, வயசானவங்க ரொம்ப வயசாகிடுச்சு, வீட்டில் இருக்காங்க, பெரம்பு கொடுத்து நான் அடிங்க முன்னாடி அடிப்பீங்களா அடிங்கங்கிறாங்க. எனக்கு இப்போ பேச முடியாத கண்ணு கலங்குதுன்னா ஒரு குரு பக்தி என்னது எப்படி பாருங்க. நான் கூட எங்கள் வாத்தியாட்ட உட்காந்ததே இல்லை, நான் ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருக்கும்போது உட்காந்ததில்லை, நான் பெரிய ஃபைட் மாஸ்டர் அப்படி ஆன பிறகு கூட அவருக்கு முன்னாடி உட்காந்ததில்லை. எவ்வளோ சொல்ல உட்காரானே உட்கார மாட்டேன், உட்கார்றது வந்து அவருக்கு அவமரியாதைன்னு நான் நினைக்கல, அவங்கவுங்க இஷ்டம், நான் உட்கார மாட்டேன். எங்கள் வாதியார் முன்னாடி நான் உட்கார மாட்டேன், அவ்வளோதான். அவர் குரு, அவங்க உட்கார்றதோ நான் கை கட்டி தான் இப்படி தான் இருப்பேன். எங்கள் ஃபோட்டோவில் இருக்க போனால் அவர் எப்போ அவர்கிட்ட இப்படி தான் கை கட்டி தப்பேன், அவ்வளோதான். அவர் குரு இல்லைங்க, எல்லாமே எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு கற்றுக் கொடுக்குற குரு தானே. எங்கள் அம்மா கூட கத்தரல, அப்போ கூட கத்தரல. அந்த குரு வந்து எப்போதுமே நம்ம வானவெளி டிவி நேயர்கள் பார்க்குறவங்க குருவை எல்லாரும் மாதிங்க, அம்மாவை மாதிங்க, அப்பாவை மாதிங்க, இது மூணு வந்தாக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த அடையலாம். இந்த குருவை அடிக்கிறதுலாம் எனக்கு இடையில ஒரு டீச்சர்லாம் அடித்து அவங்க ஐயோ அம்மாங்கும்போது வயிறுலாம் உடம்புலாம் கதறிச்சு எனக்கு. இல்லை அதெல்லாம் நடக்குதுன்னு இப்போது டீச்சர் அடிக்கிறது, போலீஸ் அடிக்கிறது, மிலிட்ரி அடிக்கிறது, நம்மளை நாமளே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கிறதுக்கு சமானம். போலீஸ் யார், அம்மா அப்பா அம்மா மாதிரி. இன்னைக்கு நான் 10 பேர் அடிப்பேன், ஒரு போலீஸ் தான் 100 பேர் ஓடிடுவான். சண்டே படம் அவசியம் இல்லையா, ஏதோ மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ராணுவம் நம்ம ஊருக்குள்ளே நிம்மதியாக எவரோ வெள்ளைக்காரன் கிட்ட அடிமைப்பட்டு மாடு மாதிரிலாம் நம்மளை மிதித்து செக்குலுக்கு வச்சு அப்படிலாம் இல்லை இல்லை. ஸோ நம்ம நாட்டுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ, நம்ம சுதந்திர கொடிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ, அது மாதிரி குரு எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. அந்த மாதிரிலாம் மதிக்க தெரிஞ்ச, அதாவது அந்த மாதிரி மதிக்க மாட்டேங்கிறாங்களே அந்த மாதிரி நிறையா பசங்க இப்போ இருக்கிறவங்கள, அவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? கம்பல் சரியா 10th படித்தோன்னே போலீஸ் இது மிலிட்ரியில் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லாருக்கும், எல்லாருக்கும் மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு 10th படித்து முடிச்சோடனே 2 வருஷம் 3 வருஷம் ஃபுல் ட்ரைனிங் மிலிட்ரி. எத்தனை மணிக்கு எழுக்கணும், எழுந்திருக்கணும், என்ன சாப்பிட்ணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மிலிட்ரியில் கம்பல்சரி சேரணும், எல்லா வேலையும் தெரியும், எலக்ட்ரிக் வேலை தெரியும், அடுப்பு வேலை தெரியும், காய்கறி வெட்ட தெரியும், பயிர் பயிர் எல்லாமே தெரியும், கிடமாட்டாங்க ஒழுக்கம் கற்றுக் கொடுத்துருவாங்க. அது மாதிரி என்னோடய வேண்டுகோள், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இப்போவும் வேண்டுகோள், இந்திய அரசாங்கம் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக வயசானவங்களாம் கற்றுவாங்க, ஐயோ அப்படி எப்படிம்பாங்க, அதெல்லாம் இல்லை, பிள்ளை திருத்தி தான் அனுப்பணும், ராணுவம் வந்து திருத்தி தான் அனுப்புவோம் இல்லையா, அது மாதிரி கற்றுக்கணும். அதுக்காக வழி இதுதான், அதுக்கான வழி இதுதான். அந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக யாரோ ஒரு ஹீரோவோ இல்லை வர ஹீரோவோ வரணும்னு நினைக்கிறவங்கள அவங்களோட ஒழுக்கத்தை பார்த்து இவங்க நல்லா வருவாங்க நல்லா ரீசெண்டாக ஹீரோவை பார்த்தா, ஹீரோ இப்போ வராங்கால ஹீரோ இல்லை ரீசெண்டாக ஆல்ரெடி ஹீரோவாக இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த ஃபேஸில் யாராவது ஒருத்தவங்க இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, நல்லா ஒழுக்கமாக இருக்கு. என்ன நல்லா பண்ணுறாங்க, எம்ஜிஆர் மாதிரி பண்ணுறது சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அதாவது நல்லா வருவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா மனசில், இவங்க நல்லா வருவாங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆள் யாராக இருக்காங்களா? இல்லை கண்ணை கட்டினது நிறைய பேர் நல்லா தானே வந்துகிட்டு இருக்காங்க, யார் நல்லா வரலங்கிறீங்க? அப்படி இல்லை, உங்களோட மனசுலேருந்து நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்க? எல்லாமே நல்லா தான் வந்துருக்காங்க, ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயசங்கர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி உதவி பண்ணணும் மக்களுக்கு, உதவி பண்ணணும், ஆமாம், அப்போ தான் நல்லா வந்ததாக அர்த்தம். பணத்தை வாங்கி வீரர்களில் வீட்டு பீரோவிலையோ இங்கே பூட்டி வைக்கிறதா நல்லா வந்ததுக்கு அர்த்தம் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதவி பண்ணார், மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் உதவி பண்ணார், கேப்டன் இன்றைக்கி வந்து மக்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் உடனே உதவி பண்ணார். இன்றைக்கி கொரோனா டைம்லேயும் சரி, இது மாதிரி எவ்வளோ உதவி எல்லாம் கேப்டன் நல்லா இருந்தால் பண்ணியிருப்பாத்துறீங்களா, அவர் உடம்பு சரியில்லாமல் அவர் பண்ணலை, அதே மாதிரி எல்லோரும் உதவி பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் நல்லா வந்ததுக்கான அர்த்தம், வாழ்கிறது எல்லாருமே வாழ்வாங்க, எல்லாருமே பப்ளிசிட்டி போஸ்டர்லாம் ஒட்டிக்கலாம், ஆனால் மக்கள் மனசில் நிற்கணும் இல்லையா, அது யார், அதுதான் ஜெயிச்சர் மாதிரி அர்த்தம். சூப்பர் சார், வாழ்ந்தவர் கூட மறைந்தவர் கூட மக்கள் மனதில் நின்றவர் யாருங்கிறது, அதுக்கு வந்து பணம் மட்டும் இருந்தால் பற்றாது, இந்த 100 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும்னு வச்சுக்கலாம் ஒரு மனுஷன், அதுக்கப்புறம் அவங்க புதைச்சிருவாங்க.
அவங்க உடம்பு கூட யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க, சொந்தக்காரன் கூட எட்டி பார்க்க மாட்டான். இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அவனை இறந்தாலும் புதைச்சாலும் அவங்க வந்து உற்பத்தி ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் உதவி பண்ணால் அவங்க நல்லா வருவாங்கன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா சூப்பராக சொன்னீங்க சார். கண்டிப்பாக உதவி பண்ணால் தானே நம்மளும் வளர முடியும், அவங்களும் வளர முடியும். இந்த விஷயம் எல்லாருக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ சூப்பராக சார், எல்லா கேள்விக்கும் பயங்கரமாக டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. உங்களோட பேச்சிலே தெரியுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எவ்வளோ டிசிப்ளினாக இருந்ததுனால தான் இவ்வளோ வருஷம் வந்து உங்களால் இருக்க முடிஞ்சது. நீ இப்போவும் இன்னமும் ஓடிட்டுருக்கிறீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். நேர்களுக்கு வந்து எதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா நீங்கள் கேமரா பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு நன்றி. நம்ம வானவில் நேர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், அந்த வணக்கத்தை வச்சுக்கிறேன். நிறுவனத்தாருக்கு ராயல் சல்யூட் வச்சுக்கிறேன். நல்ல மனிதர் அவர், எல்லாருக்கும் உதவி பண்ணுற புரட்சி தலைவர் மனப்பான்புள்ளவர், அவருக்கு வணக்கத்தை வச்சுக்கிறேன். அதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களுக்கு சொல்கிறத எடுக்கிறீங்களோ எடுக்கலையே தெரில, நான் அப்பவுமே சொன்ன மாதிரி தான், ஒழுக்கமாக இருங்க. நம்ம 84 லட்சம் பிறவி, மனித பிறவி 84 லட்சம் பிறவி, லாஸ்ட் பிறவி. இதுக்கப்புறம் நீ தெய்வமாக போகிறதும் பண்ணியாக பிறக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்காக நீ வந்து இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு வந்துடுவேன், ஏன் போதும் வாழ்க்கை இதுதான் போதும் அப்படின்னு நினச்சாக்க மீண்டும் ஒரு பிறவி இருக்கும்போது அந்த பிறவி ரொம்ப கேவலமான ஒரு பிறவியாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போவுமே ஒழுக்கத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க, முயற்சி பண்ணுங்கள். இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அம்மா அப்பாவை மதிக்கணும், அம்மா வந்து காலில் விழுந்து கும்பிடணும், அப்பாவை காலில் விழுந்து கும்பிடணும். அந்த தாய் தந்தையை மதிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரலாம். எதுக்கோ நீங்கள் போய் எங்கேயோ போய் விழுந்து செத்துட்டு அந்த அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத நீங்கள் மனசால் நினைக்கணும். நானும் திரைத்துறையில் தான் இருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, அம்மா அப்பா பார்க்குற பாக்கியம் இல்லை. இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அம்மா அப்பாவோட வலி எவ்வளோன்னு தெரியும். நீங்கள் யாரும் நினைக்கலாம் அம்மா அப்பா எங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க தெரியும், அந்த வலி எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை வந்து எப்படி வளர்ப்பாங்கங்கிறது, ஒரு சிங்கக்குட்டியை பார்த்துங்க, சிங்கக்குட்டியை கழுத்தில் தான் பிடிச்சி கவிட்டு போகும், ஆனால் அது வலிக்காது. அந்த மாதிரி நம்ம அம்மா அப்பா சொன்னால் நமக்கு வலிக்காது. நீங்கள் என்ன வேணால் ஃப்ரெண்டு சொல்லலாம், டேய் என்னடா உங்கள் அம்மா எங்கள் அம்மா பாடுற அப்படிலாம் சொல்லலாம். தாய் மட்டும் தெய்வம், தந்தை தெய்வம், குருவை மதிங்க. இது மட்டும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த அடையலாம். உடம்பை நல்லா பத்திரமாக பார்த்துக்குங்க. என்னை பொறுத்தவரையும் நான் தான் சொல்லுவேன், எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய டைரக்டர் வந்து ஒரு என்கிட்ட 100 டைரக்டருக்கு மேலே வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுங்கங்கிறது. அதுக்கான சீக்கிரமாக ஒரு புக்கு நான் போட போகிறேன், எப்படி பத்திரமாக உடம்பை பாதுகாக்கிறது. அதுக்கு முதல்ல எதிர்க்கக்கூடாது, எதுவும் எதிர்க்கக்கூடாது, இருந்தால் தான் நான் சொல்லுவேன். அதனால தான் நிறையா பேர் சொல்லாமல் இருக்கேன், இந்த 3 கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் உலகத்திலே மூத்த மொழி என் தமிழ் மொழி, தாய்மொழி நம்ம மொழி தமிழ், அந்த தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. இதிலேருந்து பிரிஞ்சது தான் அத்தனை மொழியும். இன்றைக்கி வந்து இங்கிலீஷ்னால் 24 or 26 இங்கிலீஷில், 26 ஆனால் தமிழில் 247 எழுத்து, அதில் பிரிவுகள் பல. இது இங்கிலீஷில் வந்து அம்மா அப்பா அங்கிள் அத்தை ஏதோ சொல்லுவாங்க, ஆண்டி அவ்வளோதான். ஆனால் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா மாமியார் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் உறவு முறைகள். அப்போ அந்த உறவு முறைகள் நம்ம தமிழில் மட்டும்தான் இருக்குது. அதுக்காக தமிழை நிறையா நீங்கள் பாடம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வானவில் டிவி நேயர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், 5 பற்றுங்க. ஏன்னா ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு அண்ணன் இருக்க மாட்டான், அண்ணி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை 2 இருந்தால் அண்ணியும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் அத்தை மாமா சித்தி சித்தப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்போவுமே சொன்னாங்க, நான்லாம் 9வது பையன், இப்போ குழந்தை பிறந்தா எப்படிங்க படிக்க வைக்கிறதுங்கிறாங்க. என்ன கூட தான் வாழ வச்சுருக்காங்க, இன்றைக்கி இந்த லெவலில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் உண்மையாக இருக்கனால. எனக்கு சைனாவில் வந்து குழந்தையே பிறக்கூடாதுனாங்க, எனக்கு 5 பெற்றுக்கணும்னு ஆர்டரை போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா நாளைக்கு உறவுகளும் இருக்காது, சொந்தம் பொந்தம் எதுவுமே இருக்காது, நீ மட்டும்தான் இருப்பாள். அதனால் ஒழுக்கமாக இருங்க, உண்மையாக இருங்க. இந்த தமிழ் பார்த்து உலகத்திலே மூத்த மொழி இந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஸ்டண்ட்டு, ஹெல்த் அண்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜாக்வர் தங்கம் கிட்டேருந்து இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிற இன்னொரு ஷோவில். அன்டில் தென், டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம், டாடா.